வணக்கம், நான் உங்கள் சாரல் ராயன் பேசுகிறேன். நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமாக நமக்கு என்ன தேவைன்னு, நம்ம அந்த உறக்கம் எவ்வளோ முக்கியம், அந்த உறக்கத்தை டிஸ்டர்பன்ஸ்லாம் எப்படி பண்ண முடியும் அதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தப்போல் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு நமக்கு முக்கியமாக தேவை நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம். உணவு பழக்க வழக்கம், நம்ம என்ன சாப்பிட்ணும் அதை சாப்பிடணும். அதாவது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்ம வயிறு வந்து ஒரு வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்டாக நினச்சி இதெல்லாம் நம்ம நாக்குக்கு ரொம்ப ருசியாக இருக்கோ அதை சாப்பிட்றோம். நேரம் கெட்ட நேரத்தில் சாப்பிட்றோம். அன்டைம்லி வி ஈட், வென் எவர் வி ஃபீல் லைக் ஈட்டிங் வி ஈட். அது வந்து முதல்ல நம்ம தவிர்க்கணும். இந்த கோல்டாக இருக்கிற விஷயங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது இதெல்லாம் விஷயங்களை சாப்பிட்றதை தவிர்க்கணும். ஓகே, நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு நமக்கு என்னென்ன தேவை? விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ, இந்த மாதிரி விட்டமின் உள்ள, அண்ட் வி நீட் சம் மினரல்ஸ் ஆல்சோ. சில மினரல்களும் நமக்கு தேவை. ஸோ இது எதில் கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிடணும், கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும். இதை வந்து பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிடும்பொழுது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி நன்றாக இருக்கும். விட்டமின் சி ரொம்ப முக்கியம். விட்டமின் சி பழங்களில் இருக்குது, சில வெஜிடபிள்லேயும் இருக்குது. ஸோ விட்டமின் சி இருக்கிற பழம் என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம், திராட்சை பழம், இதெல்லாம் இருக்குது. இந்த பழங்களை நம்ம சாதாரண எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடித்தா கூட போகிறோம். ஒரு நாளைக்கு நமக்கு எது தேவையோ அது ஒரு ஆரஞ்சு பழம் இல்லை ஒரு சாத்துக்குடி ஜூஸ், இது நம்ம சாப்பிடணும். அதே போல் நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட், துரித உணவு, இதை சாப்பிடுவதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். சில காய்கறிகள், ப்ரொக்கோலி ரொம்ப நல்லது, ஆனால் ரொம்ப ஃபுல்லாக வேக வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு கொதி வந்து அதை ஒரு சாலடாக பண்ணி கூட சாப்பிடலாம். தக்காளி, கேரட், இந்த மாதிரி பொருட்களை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான விட்டமின் சி நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். அதுக்கடுத்தா போல் நம்ம பருப்பு வகைகள், அந்த புரோட்டீன்ஸ், பருப்பு வகைகளை நமக்கு தேவையான புரோட்டீன்ஸ் கிடைக்கிது. இந்த பாதாம் பருப்பு, அந்த மாதிரி பருப்பு வகைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொண்டக்கடலை. ஸோ நம்ம சாப்பிட வேண்டியது பழம், காய்கறி, பருப்பு வகைகள். இது வந்து ஒரு பேலன்ஸ் டயட், அதுவும் ஒரு டைம், கரெக்டான நேரத்தில் நம்ம சாப்பிடணும். டெய்லி ஒரு நாளைக்கு காலையில் 11 மணிக்கு சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு 9 மணிக்கு சாப்பிட்றது அப்படி இருக்கக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். காலை உணவு நம்ம, ஏன்னா நைட்டு நம்ம 9 மணிக்கு சாப்பிட்றோம், 8:30 மணிக்கு சாப்பிட்றோன்னா மறுநாள் காலைல 8 மணின் போது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகிடுது. அது அதை வந்து நிறைய பேர் தவிர்க்கிறாங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றத. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் ஃபுட் இன் ஒன்ஸ் லைஃப். ரொம்ப முக்கியமான இது, அது கரெக்டாக நம்ம சாப்பிடணும். சரிவிகித உணவு சாப்பிடணும். ஸோ இதை சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன தேவையோ, நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும், ஆரோக்கியமாக இருப்போம். இன்றைய சூழ்நிலையில் மருந்துகளை தவிர்க்கும். நிறைய இடத்துல என்ன பண்ணுறான், அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு உண்டான பவுடர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது மார்க்கெட்டில் விற்குது, காஸ்ட்லியாக விற்குது. ஆனால் அதெல்லாம் சாப்பிட்றது பிரயோஜனம் இல்லை. நமக்கு என்ன தேவைன்றது, நல்ல காய்கறி, நல்ல பழம், நல்ல பருப்பு வகைகளை சாப்பிட்டோம்னா அந்த மார்க்கெட்டில் விற்கிறது இந்த மாத்திரைகள், பவுடர்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். அதில் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை தவிர்த்துட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸை சாப்பிடணும். சூப், வெஜிடபிள் சூப், பருப்பு சூப், இதெல்லாம் நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும், ஆரோக்கியமாக இருப்போம். இந்த கொரோனா வேக்சின் போடுறதோடு சேர்த்து நம்ம உணவுகள் சரியாக இருந்து, நம்மளுடைய உறக்கம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக நம் உடம்பில் இயற்கையாகவே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு, நம்மை எல்லா வியாதிகளிலிருந்தும் நம்மளை தாங்கி பிடிக்கும், நமக்கு வியாதிகள் வராமல் பார்த்துக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆரம்பித்து, 15-20 வயசுலேருந்து ஆரம்பித்து நம்ம 40-50 ஆகும் பொழுது பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். கூடாது எந்த விதமான நோயும் நமக்கு வராது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம், நல்ல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம், 7 மணி நேரம். அதிக உறக்கம் வந்து சிக்னஸ். அதே போல் நம்ம சாப்பிட வேண்டிய உணவு தேவையில்லாத நம்ம சாப்பிடக்கூடாது. அவர் ஸ்டமக் இஸ் நாட் அ வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நாக்குக்கு எதெல்லாம் ருசியாக இருக்குதோ அதெல்லாம் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாத விஷயம். ரொம்ப இனிப்பு சாப்பிடக்கூடாது, மெனி காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதை நான் சொன்னதை நீங்கள் கவனமாக பாருங்கள். என்னுடைய வீடியோக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக இது உங்களுக்கு வெகு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அடுத்த வீடியோவில் மீண்டும் இணைவோம் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். ஹாப்பி லிவிங், காட் பிளஸ் யூ, நன்றி.